ஹாய் கைஸ், வெல்கம் டு பக்கானா ஸ்டேடியம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதாவது ஜோசப் மெக்ஸ்மிலியன் பிக்சல் கண்டுபிடிச்ச அந்த காம்பவுண்ட் லென்ஸ், அதை பற்றி தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக சொல்லலை, ஜோசப் மெக்ஸ்மிலியன்கிற பேரை வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எதுக்கு அப்படின்னா, போன வீடியோவில் பார்த்தா அந்த கேமராவுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபண்ட் பண்ணது வந்து இவ்வளவு ஒத்துவுது, அதாவது ரெண்டு பேர் லூயிஸ் டெகியூ அண்டு ஜோசப் மெக்ஸ்மிலியன், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் இந்த ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்டப் பண்ணது, அதனால் அவர் பேரை சொல்லியிருப்பேன். இப்போ நான் இவர் யார், என்ன, எங்கேருந்து வந்தார், இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, இவருக்கும் கேமராவுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்குங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதாவது உங்கள் டிவைஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் பேச தமிழில் வந்து எதாவது இன்கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பிளாக் என்னோடய பிளாகோட லிங்க்கு, அதில் நான் இங்கிலீஷில் தான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனிவே, கமிங் பேக் டு த டாபிக், இந்த ஜோசப் மெக்ஸ்மிலியன் பிக்சல் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, இவர் ஒரு காம்பவுண்ட் லென்ஸை கண்டுபிடிக்காரு. ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் லென்ஸ் வந்து கேமராவுக்கு வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, 1839 வாழ்ந்த மக்கள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியமாக இருந்தது அப்படின்னு. 1839 வரைக்குமே மினிஸ்கஸ் அப்படின்னு ஒரு லென்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க எல்லா மக்களும், பட் அது அந்தளவுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கல, ரொம்ப ஹை ஒர்க் பண்ண வேண்டிய லென்ஸ் அந்த லென்ஸில். பட் இவர் கண்டுபிடிச்ச லென்ஸில் வந்து கிளாரிட்டியும் இருக்கும் உங்களுக்கு, எல்லா வித கிளாரிட்டி அண்ட் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த லென்ஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லென்ஸ்னால் நம்ம கேமராவோட பர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு 65% வந்து பூஸ்டப் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, அதோடய கிளாரிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே இது வந்து ஈஸியாக பூஸ்டப் பண்ணுது இந்த காம்பவுண்ட் லென்ஸ். அண்டு இந்த காம்பவுண்ட் லென்ஸை கண்டுபிடிச்ச வந்து ஜோசப் மெக்ஸ்மிலியன் பிக்சல் வந்து யார் அப்படின்னா, இவர் ஒரு ஹங்கேரியன், ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ஃபார் த ஹங்கேரி கண்ட்ரி. அண்டு இவர் வந்து இந்த காம்பவுண்ட் லென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூயிஸ் டெகிரியோ. லூயிஸ் டெகிரியோ டைப் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஐ பாக்ஸில் தரேன் அண்ட் என் ஸ்க்ரீனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. லூயிஸ் டெகிரியோ டைப், இவர் வந்து யாருன்னா, இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் மேன், இவர் தான் லூயிஸ் டெகிரியோ டைப் ப்ராசஸ், அதாவது டெகிரியோ டைப் ப்ராசஸ் ஃபார் த ஃபோட்டோகிராஃபிக் வந்து அதை மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் இந்த ப்ராசஸில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அந்த ஃபோட்டோகிராஃபை வந்து நம்ம எக்ஸ்போஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் சேவ் ஆகும். ஹவ்வர், இந்த லூயிஸ் டெகிரியோ டைப்போட ப்ராசஸ்லேயுமே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேலை செஞ்சோம்னா இன்னும் நமக்கு அதிகமான கிளாரிட்டியில் வரும், அதோட பேக்ரவுண்டு பிளராக ஒரு நல்ல கிளாரிட்டியாக இருக்கு. நம்ம எவ்வளோ எவ்வளோ டைம் ஹையாக போட்டு ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோ எவ்வளோ நமக்கு கிளாரிட்டியாக வரும். பட் நீங்கள் சின்ன டைமில் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ஃபோட்டோ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கிளாரிட்டியில் கிடைக்கும். அதிக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த லூயிஸ் டெகிரியோ டைப்பில் இருக்க இந்த ப்ராசஸை இந்த பிக்சல் லென்ஸ், அதாவது இந்த காம்பவுண்ட் லென்ஸ் வந்து இன்னும் 20 times வந்து இன்னும் அதிக ஸ்பீட் பண்ணி விடுது. இந்த லூயிஸ் டெகிரியோ டைப் ப்ராசஸ் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோகிராஃபிங்க்கு ப்ராசஸ்க்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ணணும்னு சொன்னால, அந்த டைத்தை வந்து இது இன்னும் கம்மி பண்ணி விடுது இந்த காம்பவுண்ட் லென்ஸ். அப்போ பார்த்துக்கோங்க இந்த காம்பவுண்ட் லென்ஸ் வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த ஜோசப் மெக்ஸ்மிலியன் பிக்சல் வந்து லூயிஸ் டெகிரியோ டைப்போட ஒரு மிகப்பெரிய ரசிகர், முன்னோடி எல்லாமே. இவங்க இப்படி தான் இந்த லூயிஸ் ஜோசப் மெக்ஸ்மிலியன் பிக்சல் வந்து தன்னோட அந்த காம்பவுண்ட் லென்ஸை கண்டுபிடிச்சாரு. இருந்தாலும் இந்த காம்பவுண்ட் லென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னா, ஒரு ஃப்ரைட் ரிச் ஓகிட் லேண்டர் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். இவர் எங்கேருந்து வர்றாரு அப்படின்னா, ஜெர்மனில் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வியட்நாமில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த காம்பவுண்ட் லென்ஸை வந்து முறமுல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் லென்ஸை வந்து இந்த மேக்ஸ்மிலியன் வந்து எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னா, ஒரு 4-5 கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணார். அவர் ஆல்ரெடி மேத்தமெட்டிஷியன் சொன்னேன்ல, ஒரு 4-5 கால்குலேஷன் யூஸ் பண்ணிட்டு அந்த கால்குலேஷன்லேருந்து அவருக்கு வந்து அந்த காம்பவுண்ட் லென்ஸை வந்து முறமுல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்டு இந்த காம்பவுண்ட் லென்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி இது மூலயமா அவர் வந்து நிறையா அவார்ட்ஸும் ப்ளேஸ் பண்ணுறாரு. யார், ஜோசப் மெக்ஸ்மிலியன் பிக்சல். அண்டு இந்த லென்ஸில் வந்து என்ன இன்னும் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதில் வந்து 4 lenses இருக்குது, 4 lenses இருக்குது, ப்ளஸ் 2 groups ரிஃபர் பண்ணி 6 times
இது வந்து லூயிஸ் டெக்கிய டைப் ஆஃப் ப்ராசஸ் அந்த ஃபோட்டோகிராஃபிக் ப்ராசஸை வந்து இன்ட்ரு பூஸ்டப் பண்ணுது. இதுதான் சார், இதுதான் இந்த ஜோசப் மெக்ஸ்பில்லியன் பிக்சலோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ், அதாவது இந்த காம்பவுண்ட் லென்ஸோட சக்ஸஸே இதுதான். இருந்தாலும் இந்த லென்ஸில் வந்து அக்ரோமேட்டிக் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காது. அந்த அக்ரோமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா இந்த லென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காது. இந்த ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா கலர்ஸை வந்து இன்னும் அழகாக பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இருக்கிற கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட் அண்ட் ஹை கலராக இது கொடுக்கும். இவர் கண்டுபிடிச்சாரு, இவருக்கு வந்து நிறைய அமௌண்ட்ஸும் இவருக்கு நிறையா ப்ரைஸஸும் ப்ளேஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இந்த ஃபிரிட்ரிச் இவர் தான் இந்த காம்பவுண்ட் லென்ஸை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நிறையா டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்காமல் ஃபிரிட்ரிச் வந்து தன்னோட இன்னொரு இன்வென்ஷன் பார்த்து அவர் போயிட்டாரு. ஜோசப் மெக்ஸ்பில்லியன் பிக்சல் அவர் வந்து இந்த காம்பவுண்ட் லென்ஸை கண்டுபிடிச்சி அவர் அந்த ஒரு வழியில் போயிட்டாரு. இருந்தாலும் இந்த காம்பவுண்ட் லென்ஸை இவர் கண்டுபிடிச்ச இந்த ஜோசப் மெக்ஸ்பில்லியன் பிக்சல் யூஸ் பண்ண அந்த காம்பவுண்ட் லென்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரின்சிபல் ஃபார் த இன்னும் நம்ம யூஸ் பண்ணுற கேமராஸ், டிஜிட்டல் கேமராஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற லென்ஸுக்கும் இதுதான் பிரின்சிபல். என்னதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள ப்ராப்ளம் இருந்தாலுமே இவர் வந்து எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யார் ஃபிரிட்ரிச், அவர் வந்து வேறு வேறு இன்வென்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் இன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவர் போயிட்டாரு. இவர் இந்த காம்பவுண்ட் லென்ஸை யூஸ் பண்ணி இன்னும் இவர் இந்த சைடு சக்ஸஸ் போயிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த ஒரு டிஸ்பியூட் இருக்குது, ரெண்டு பேரில் யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது. எனிவே இதை தான் இன்றைக்கி நான் இன்றைக்கி உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எனிவே See you in the next video, guys. Bye.